SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 சேலத்தில் நடைபெறும் இளைஞரணி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பு முனையாக அமையும் என நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்த நாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டிற்கான அலுவலகத்தை அமைச்சர் கே என் நேரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சவாலாக இருக்கும் எனவும், மத்திய அரசு தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு ஐடி ரைட் நடத்தி அவப்பெயர் உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். திமுக இளைஞரணி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.